evaluate 17.5 into 3 minus 21 divided by 7 minus 3 into 12.5. இப்போ இந்த சம்ல மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சப்ராக்ஷன், டிவிஷன், ஸோ இந்த மூணு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இந்த எல்லா சைனும் வந்துச்சு அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ் விச் மீன்ஸ் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து சம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ராக்கெட் நமக்கு இங்கே இல்லை, அதனால் விட்டுடலாம். ஸோ டி ஃபார் டிவிஷன், இங்கே டிவிஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 21 7 தான் நடுவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 21 அண்ட் 7 டிவைட் பண்ண போகிறோம், வி வில் கெட் 3. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிற 17.5 இன்டூ 3, அப்புறம் ரைட் சைடில் இருக்கிற 3 இன்டூ 12.5 போட்டுக்கலாம். இங்கே என்ன சைன் வரும் அப்படின்னா 21 முன்னாடி என்ன இருக்கும் அந்த மைனஸ் சைன் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை மல்டிப்ளிகேஷன். ஓகே, போர்ட் மாஸில் ரூல் படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த 17.5 இந்த 3 மல்டிப்ளை பண்ணணும், தென் இந்த 12.5 அண்ட் இந்த 3, இது ரெண்டுத்த மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, 17.5 அண்ட் 3 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் 52.5. அண்ட் இந்த 12.5 அண்டு 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் 37.5. ஓகே, ஸோ நம்ம டச் பண்ணாத நம்பர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா மைனஸ் 3, இங்கே வந்து மைனஸ் இருக்குது, அதை போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ஆப்ரேஷன் தான், சப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது, அடிஷன் இல்லை, அதனால் சப்ராக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 52 - 5 சப்ராக் பண்ணோன்னா வி வில் கெட் 49.5. ஓகே, அந்த ஆன்சர் கூட இந்த 37.5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் கெட் 12. ஸோ 12 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1/6 ஆஃப் த ட்ரீஸ் இன் அ கார்டன் ஆர் நீம் ட்ரீஸ், ஹாஃப் ஆஃப் த ட்ரீஸ் ஆர் அசோகா ட்ரீஸ் அண்ட் த ரிமைனிங் ஆர் யூகலிப்டஸ் ட்ரீஸ். இஃப் த நம்பர் ஆஃப் நீம் ட்ரீஸ் இஸ் 5, ஹவு மெனி யூகலிப்டஸ் ட்ரீஸ் ஆர் தேர் இன் அ கார்டன். ஸோ இந்த க்வெஸ்சனை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் வந்து ஆன் ஸ்பாட்டில் நம்ம சீட்டட் எக்ஸாமில் வித்தின் அ மினிட் வந்து எழுத முடியும். ஓகே, இந்த மாதிரி 1/6, ஹாஃப் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ராக்ஷனில் வருது. ஸோ அப்போது நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸோ இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்களோ அது பேஸாக வந்து மொத்தம் இருக்குதான்னு பாருங்கள். இங்கே வந்து அப்படி எதுவுமே இல்லை. அப்போது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த டோட்டலில் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மேக்ஸ் எடுக்கிற மாதிரி எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ரா பிரசன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். ஸோ 1/6 ஆஃப் த ட்ரீஸ், அந்த இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் ட்ரீஸில் 1/6 ஆஃப் த ட்ரீஸ் என்னவா இருக்குது அப்படின்னா நீம் ட்ரீஸாக இருக்குது. ஸோ அந்த நீம் ட்ரீயை நான் கேபிட்டல் என் எடுக்கிறேன். ஸோ 1/6 மீன்ஸ் ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவாங்கன்னா 1/6 ஆஃப் எக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸில் 1/6 அதாவது 6 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு பார்ட் வந்து நீம் ட்ரீஸாக இருக்குது. ஓகே, ஃபர்தராக படிக்கிற க்வெஸ்சனை, ஹாஃப் ஆஃப் த ட்ரீஸ் ஆர் அசோகா ட்ரீஸ். ஸோ நான் அசோகா ட்ரீயை ஏன்னு போட்டுட்டு half means 1/2 இல்லையா, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸில் நம்ம அதை ஹாஃபாக பிரித்தோம் அப்படின்னா அந்த ஹாஃப் வந்து என்னவாக இருக்குன்னா அசோகா ட்ரீஸாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சோஃபா நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டு ஃபேக்ஷன். அண்ட் த ரிமைனிங் யூகலிப்டஸ் ட்ரீஸ், ஓகே, இதெல்லாம் போக மீதி இருக்கிறது வந்து யூகலிப்டஸ் ட்ரீஸ். ஓகே, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இஃப் த நம்பர் ஆஃப் நீம் ட்ரீஸ் இஸ் 5, ஸோ நம்ம நீம் ட்ரீஸோட மொத்தம் வந்து கொடுத்துட்டாங்க, ஆன்சரே கொடுத்துட்டாங்க 5, தென் என்ன கேட்குறாங்க அப்படின்னா யூகலிப்டஸ் ட்ரீஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா இந்த 6 இந்த 5 கூட நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் கெட் 6 5s are 30. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 30. ஓகே, ஸோ இப்போ இந்த 30 ட்ரீஸில் ஹாஃப் ஆஃப் த ட்ரீ வந்து அசோகா ட்ரீ சொல்லிட்டாங்களா, அப்போது 30 பாதி என்ன அப்படின்னா 50. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ட்ரீஸ் இவ்வளோ இருக்குது, அசோகா ட்ரீஸ் இவ்வளோ இருக்குது, மீதி வந்து யூகலிப்டஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் இந்த மொத்தம் இருக்கு இல்லையா, நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ்லேருந்து இந்த நம்பர் ஆஃப் நீம் ட்ரீஸையும் இந்த நம்பர் ஆஃப் அசோகா ட்ரீஸையும் நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி தான் யூகலிப்டஸ் ட்ரீஸ். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த 15 5 ஃபஸ்ட்டு டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், இட் இஸ் 20. ஓகே, நீம் ட்ரீயும் அசோகா ட்ரீயும் மொத்தம் எவ்வளோ, இட் இஸ் 20. அந்த 30 கூட நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் கெட் 10. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் யூகலிப்டஸ் ட்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு 10.